இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் 2020-21 கல்வி ஆண்டில் படித்த மாணவர்களுக்கு 75% கட்டணம் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் காக்கர்லா உஷா பிறப்பித்துள்ள அரசாணையில் அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு வழங்குவதற்காக 419.52 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 2020-21 கல்வி ஆண்டில் பயின்ற மாணவர்களுக்குரிய 75% கட்டணத்தை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இயக்ககம் வழங்க வேண்டும் என்றும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் கணக்குகளின் எண்ணிக்கை இம்மாதம் 10ஆம் தேதி நிலவரப்படி 43.85 கோடியே அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பகவத் கிருஷ்ணராவ் காரத் எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் இதனை தெரிவித்துள்ளார். இதே காலகட்டத்தில் முதலீட்டு கையிருப்பு 1.48 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2018-2021 காலகட்டத்தில் சிறு குறு விவசாயிகள் மற்றும் ஷெட்யூல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு கடன் வழங்குவதில் மண்டல கிராமிய வங்கிகள் இலக்கை தாண்டி சாதனை படைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தக்காளி ஏற்றி வரும் மற்றும் செல்லும் வாகனங்களை நிறுத்துவதற்கு தற்காலிகமாக 1 ஏக்கர் பரப்பளவிற்கு குறையாத காலி இடத்தை ஒதுக்க வேண்டும் என கோயம்பேடு மார்க்கெட் கமிட்டிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் கனமழையினால் தக்காளியின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் தக்காளி வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் விலையும் குறைய தொடங்கிவிடும் என்றும் தக்காளி விலையை கட்டுக்குள் கொண்டுவரும் வகையில் தற்காலிக இடத்தை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வியாபாரிகளும் பொருட்களை ஏற்றி இறக்க மட்டும் 4 வாரங்களுக்கு இடைக்காலமாக ஒதுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். 14,53,000 கலைஞர்கள் கைவினைஞர்களின் புள்ளி விவரங்களை தேசிய கலாச்சார இயக்கம் சேகரித்துள்ளது. இந்த தகவலை மத்திய கலாச்சாரம் சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி மக்களவையில் தெரிவித்துள்ளார். அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளிடமிருந்து பெறப்பட்ட தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வலுவான தகவல்களின் அடிப்படையில் இந்த புள்ளி விவரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகம் சங்கீத நாடக அகாடமி, லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி, தேசிய நாடகப்பள்ளி, கலாச்சார உறவுகள் மற்றும் பயிற்சி மையம், மண்டல கலாச்சார மையங்கள், கலாஷேத்திர அறக்கட்டளை போன்றவற்றிடமிருந்து கலைஞர்கள் கைவினைஞர்கள் பற்றிய தேவையான புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 1.12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.59 கிலோ தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அபுதாபியிலிருந்து வந்த விமானத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பயணி ஒருவரிடம் சோதனை மேற்கொண்ட சுங்கத்துறை அதிகாரிகள் காஃபி தயாரிக்கும் பாத்திரத்தில் உருளை வடிவிலான தங்கக்கட்டி மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அந்த பயணியும் அவரை வரவேற்க காத்திருந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டதாக சென்னை சர்வதேச விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். Thank you.